என்னடா கோல புக்ல வர மாடல் மாதிரி இங்க ஒருத்தி அழகா கோலம் போட்டு இருக்காளே அப்படின்னு பாக்குறீங்களா? பாருங்க, நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டுக்காக எப்படியெல்லாம் இவங்களை தாங்கி தாங்கி பாத்துட்டு இருக்கேன்னு. ஆனா என்ன பண்றது, இந்த தங்கமயிலோட அருமை இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டுல இருக்க அவங்களுக்கு தெரியல. சரி, அவங்களுக்கு தான் தெரியல, உங்களுக்காவது தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, தங்கமயில் ஆகிய சரண்யா துராடி பத்தி தெரியாத விஷயங்கள்லாம் ஸ்டார்ஸ் டைரியில பாக்க போறோம். பாக்கலாமா? வாங்க. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கன்னத்தில் குழியழகு, கார்கூந்தல் பெண்ணழகு. வணக்கம், நான் சரண்யா. உங்களுக்கு ஈஸியா தெரியணும் அப்படின்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸோட தங்கமயில் இன்னைக்கு காலையில சாமி கும்பிட்டுட்டு மங்களகரமா நம்ம ஷோவை தொடங்க போறோம், நல்லபடியா போகணும் அப்படின்னு நம்புவோம். தங்கமயில் சூப்பரா சமைப்பாங்கன்னு தெரியும், சரண்யா எப்படி சமைப்பாங்க? சீரியல்ல தங்கமயில் வந்து சூப்பரா சமைப்பாங்க எப்படின்னா, 10 பேர் வீட்டுல இருப்பாங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ் எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியும், அத்தனை பேருக்கும் சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. யார் வந்தாலும் டீ வேணுமா காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. நிஜ வாழ்க்கையில சரண்யா வந்து சமைப்பனானா சமைப்பேன், வேற வழியே இல்ல, வீட்டுல வந்து வேற இல்ல, சமைக்கிறவங்க வரல, இல்ல வீட்டுல எதுவுமே இல்ல, நான் தான், அப்புறம் வந்து ஆர்டரும் பண்ண முடியாது, கையில காசு இல்ல, இல்ல வந்து வேற வழியே இல்ல அப்படின்னும் போது, வேற வழி இல்லாம நான் போய் சமைப்பேன். என்ன சமைப்பேனா, பருப்பு சாதம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க சாம்பார் வைக்க சொன்னாலும், பருப்பு குழம்பு என்ன செய்ய சொன்னாலுமே நான் கிச்சனுக்கு போயிட்டு குக்கர்ல பருப்பு செய்வேன். சோ அது ஒன்னு நல்லா செய்வேன். சோஷியல் மீடியால வெஸ்டர்னா மாடர்னா இருக்கீங்க, சீரியல்ல ட்ரெடிஷனலா இருக்கீங்க, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிச்சதுன்னா, இது ஆக்சுவலா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பூ போட்டு வளையல், கண்ணாடி வளையல் போட்டுக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி இந்த செட்டிநாடு காட்டன் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வாங்குறது, அதுக்கப்புறம் இதை வந்து ஷாப்பிங் மாசம் மாசம் போறது, இதுக்கான பிளவுஸ் பிட் எடுக்கிறது, கடைக்கு எல்லாம் தேடுறது, இந்த ஜேர்னி ஆக்சுவலா அந்த ஒரு 4 மாசமா இது ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்கு. இதை நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன். ஆனா பர்சனலா இது கம்ஃபர்டபுளா இருக்குன்னா, எனக்கு உண்மையை சொல்லணும்னா எனக்கு புடவை கட்ட தெரியாது. ஸோ எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் அக்கா தான் எனக்கு புடவை எல்லாம் கட்டி விடுவாங்க. அதனால கம்ஃபர்டபுளா இருக்கிறது அப்படின்னா, கண்டிப்பா வீட்டில் நம்ம இருக்கிற ஒரு ஷார்ட்ஸ் பனியன் போட்டுட்டு என்ன சுத்துறது தான் கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் பிடிச்சிருக்கு எது அப்படின்னு கேட்டா, எனக்கு இது புதுசா இருக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்கு. இதுவும் ரீல் தானடா, இது ரீல் இல்ல ரியல் கொஞ்சம் தங்கமயில் கேரக்டர் நீங்க தான் பண்ண போறீங்கங்கிற நியூஸ் வந்ததும் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் நான் மல்டி ஸ்டாரர் பண்ணதே இல்லை. மல்டி ஸ்டாரர்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹீரோ ஹீரோயின்ஸ் இருக்க கதை வந்து நான் பண்ணது இல்லை இது வரைக்கும். நெஞ்ச மறப்பதில்லை, ஆயுத எழுத்து எதுவுமே பண்ணதில்லை அதுல எல்லாம். ஸோ கண்டிப்பா இது வந்தப்போ நான் ரொம்ப யோசிச்சேன். ஆனா பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஏற்கனவே பண்ண வேண்டியது, அப்போ நான் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து ஓகே பண்ணலாமே, பண்ணி தான் பார்க்கலாமே. அண்ட் இந்த கதை, இந்த தங்கமயில் அப்படின்ற கேரக்டர் கேட்டப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது, எனக்கு கொஞ்சம் காமெடியாக இருந்தது. ரொம்ப என்ன சீரியஸான ஒரு ஒரு வில்லத்தனம்லாம் இல்லாமல் ஒரு ஃபன்னியாக தான் அப்படி போச்சு. அப்புறம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது, ஏன்னா இது வரைக்கும்லாம் நான் ரொம்ப சீரியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு பிளவுஸ் ஒன்று போட்டுட்டு இப்படி கையை கட்டிட்டு ரொம்ப அறச்சீற்றம் கொண்ட ஒரு பெண்ணாக என்னை வந்து பார்த்துருப்பீங்க சீரியல்ஸில், அந்த மாதிரி ஹீரோயினாக பார்த்துருப்பீங்க. பட் இதில் வந்து ரொம்ப யதார்த்தமான போகிற போக்கில் என்னோடய வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக வேற வழி இல்லாமல் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணு. ஸோ அதனால நடக்கிற கலாட்டா அப்படின்னு ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக போகுது. ஆக்சுவலா இது வந்து என்னோட கரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷனா நான் பாக்குறேன். ரொம்ப ரிஸ்க் எடுத்த ஒரு டெசிஷன் இது. பட் ஃபார்ச்சுனேட்லி நான் ரொம்ப பயந்துட்டு தான் பண்ணேன். பட் ஃபார்ச்சுனேட்லி இந்த தங்கமயில் அப்படின்ற பேருக்கு நிறைய பேரோட ரெகக்னிஷன் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்லயே கிடைக்குது. ஸோ அது ரொம்ப ஓகே, பரவாயில்லப்பா, நம்ம தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, என்னை பத்தியே பேசிட்டு இருந்தா எப்படி, இது வரைக்கும் நீங்க வந்து நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டிவில தான் பாத்திருப்பீங்க, இது ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி இருக்கும், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி எல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க காட்டுறேன். சரண்யா தங்கமயிலா மாறுறதுக்கு என்னென்ன மேக்கப்லாம் யூஸ் பண்ணுவாங்க? இதுக்கு நான் ஹானஸ்டா பதில் சொல்லவா? ஆக்சுவலா எனக்கு மேக்கப் போட தெரியாது. நிறைய பேருக்கு சர்ப்ரைஸா இருக்கும், என்னடா இவங்க ஹீரோ எல்லாம் நடிச்சுட்டு மேக்கப் போட தெரியாதுன்னா, எனக்கு உண்மையிலேயே போட தெரியாது. ரொம்ப டாம்பாய் அப்படின்றதுனால மேக்கப் அதிகமா இதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டு பழக்கம் இல்லை. மேக்கப் பண்ணாதான் நான் வந்து உட்காந்தேன்னா எனக்கு மேக்கப் பண்ணாதான் எப்பவுமே போடுவாரு. ஸோ இப்போதான் சமீப காலமா நானே செல்ஃப் மேக்கப்லாம் வேற வழி இல்லாம கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப மத்தவங்களை டிபெண்ட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்றதுனால நான் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கேன். ஸோ தங்கமயிலுக்கு வந்து முழுக்க முழுக்க முழுசா நானே தான் மேக்கப் போடுறேன். ஸோ மேக்கப் வந்து
பிடிச்சிருது அப்படின்னா நான் ஒரு கைத்தேர்ந்த மேக்கப் உமன் ஆயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். உங்க ஃபேன்ஸுக்கு ஒரு மேக்கப் டிப் கொடுப்பீங்கன்னா என்னவா இருக்கும்? மேக்கப் டிப்பா? மேக்கப் டிப்னா ஆக்சுவலாக நான் வந்து மேக்கப் டிப் கொடுக்குற அளவுக்குலாம் வந்து பெரிய ப்ரோலாம் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, முகத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பிரைட்டாக இருக்கணும். இப்போ சில பேர் கண் ரொம்ப ஹெவியான மேக்கப் போட்டுட்டு கண் லிப்ஸ்க்கும் வந்து பிரைட்டான கலர் போடுவாங்க, ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம். இப்போ ரொம்ப நானே ஒரு ப்ரோ மாதிரி பேசுகிறேன் பாருங்களேன், நான் பேசுறதை பார்த்தா இந்த பொண்ணு பயங்கரமாக மேக்கப் போடும் நம்பிடுவாங்க. ரைட், ஷார்ட் ரெடி நினைக்கிறேன், நான் ஓடி போயிடுறேன். டைம் ஃபார் தங்க மேல் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து பாக்கும்போது, ஒரு சீரியல் பாக்கும்போது எல்லாம் வந்து பக்காவா இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு, இத்தனை ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு போகும்போது வந்து ரொம்பவே கஷ்டம். கரெக்டாக நிற்கணும், அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் சொதப்பினாலும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எடுக்கணும், லைட்டிங் கரெக்டாக வாங்கணும், யாராவது ஃப்ரேம் அவுட் ஆகிடக்கூடாது அப்படின்னுட்டு இவ்வளோ பேரை வச்சு எடுக்கும்போது அவ்வளோ கஷ்டம். நியூஸ் ஆங்கர் டு சீரியல் ஆக்ட்ரஸ், இந்த ட்ராவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? நியூஸ் ஆங்கர் டு ஆக்டர் வந்து அது ஆக்சுவலாக உண்மையிலே எதிர்பார்க்காம நடந்தது. அது நியூஸ் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு எனக்கு நியூஸில் ஒரு நியூஸ் ஹெட் ஆகணும், அதுதான் என்னுடைய வந்து ஒரு செய்தி சேனலோட ஒரு ஹெட் ஆகணும், அதுதான் என்னுடைய கனவாக இருந்தது. நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப சீரியஸான ஒரு வேலை பண்ணிட்டுருக்கோமோ அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு நாளில் திடீர்னு சரி சும்மா ஒரு பிரேக் எடுக்கலாம், ஒரு 6 மாதம் லீவ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அந்த டைமில் கரெக்டாக விஜய் டிவியில் நெஞ்ச மரப்பத்தலை வாய்ப்பு வந்தது. சரி சும்மா ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப நம்ம நியூஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறமா பார்த்தா நெஞ்சு மரப்பதில்லை நம்ம பெரிய ஹிட் ஆயிடுச்சு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. ஒரு சீரியல்ன்றதே புதுசாக, அதை தாண்டி அதில் கிடைச்ச சக்ஸஸ் ரொம்ப புதுசாக இருந்தது. திரும்ப நம்ம போகவும் முடியல, என்னால் திரும்ப போய் நியூஸ் வாசிக்க முடியலை. ஒரு ஹீரோயினாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுனால ஜேர்னி இதே மாதிரி போச்சு. தொடர்ந்து சீரியல்லையும் என்னால் நடிக்க முடியல. ஸோ ஒரு பிரேக் எடுத்து கொஞ்சம் வருஷம்லாம் ட்ராவல் பண்ணேன். நான் பைக் ஓட்டிட்டு ட்ராவல்லாம் பண்ணிட்டு நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு என்னோட டைமை என்ஜாய் பண்ணிட்டு இப்போ திரும்பவும் நடிக்க வந்திருக்கேன். ஸோ இதுதான் என்னோட குட்டி ஜேர்னி. இந்த தங்கமயில் கேரக்டருக்கு மக்கள் கிட்ட இருந்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடைக்குது? உண்மையா சொல்லணும்னா செம்மையா திட்டுறாங்க. தங்கமயில வந்து நல்லா திட்டுறாங்க. ஸோ அதை திட்டும் போது எப்படி இருக்கும்னா, முதல்ல எனக்கு ஆக்சுவலா பார்க்கும்போது என்னடா இது, ஏன்னா இந்த மாதிரி நெஞ்ச மரப்பதில்லையா இருந்தாலும் சரி, ஆயுத எழுத்தா இருந்தாலும் சரி, அதுல ஹீரோயினா நம்ம பயங்கரமா அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்போம். ஆனா இதுல தங்கமயில வந்து நம்ம பயங்கரமா அநியாயம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால ஆப்வியஸா பயங்கரமா கோவம் படுறாங்க அதை பார்த்து, தங்கமயில் பார்த்து. ஸோ பார்க்கும்போதுல என்னடா இப்படி இருப்பாங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கரெக்ட் தானே, அவ்வளோ கோவம் வருதுன்னா நம்ம அந்த கேரக்டர் அவ்வளோ ப்ராப்பரா செய்யறோம் அப்படின்னு தான் நான் நினைச்சுப்பேன். ஸோ வெளியில வந்து நிறைய பேருக்கு தங்கமயில் ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா கூட ஊருக்கு போயிருந்தப்போ அங்க ஒரு வயசான பாட்டி, தங்கமயில் மயில் நீ ஏன் இப்படி பண்ற, உனக்கு அறிவே இல்லையா, நீ இந்த சொன்னா கேட்க மாட்டியா, அம்மா பேச்சு கேட்டுட்டு ஆடாத அப்படின்னு பயங்கரமா அவங்க வீட்டுல இருக்க பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி பயங்கரமா அம்மா பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காத, நீ எதுவும் இருந்தாலும் பாண்டியன் கிட்ட உண்மையை சொல்லிடு அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா ஒரு பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்ற ஒரு பேர் வந்து எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ரீச் ஆயிருக்கு, ஒரு நாடகத்துல வர்றதை வந்து எவ்வளவு சீரியஸா மக்கள் வந்து நம்புறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல உங்களுடைய ரோல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரோல்? ஒரு விஷயம் வந்து அப்படி அமைதியா இருந்தா ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா, அங்க ஏதாவது ஒரு குட்டிகளாட்டம் நடந்துட்டே இருந்தாதான் ஒரு குடும்பம் ஹாப்பனிங்கா இருக்கும் இல்லையா. சோ அந்த குட்டிகளாட்டம் பண்றது தங்கமயில் தான். அதை தாண்டி எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு விஷயம் நான் அந்த தங்கமயில் கேரக்டர் கேட்ட உடனே எனக்கு வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் வந்து இந்த சிச்சுவேஷன் அனுபவிச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல அவங்க வரதட்சணை அதிகமாக டிமாண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை சோஷியல் ப்ரெஷர்னால நாங்கள் இவ்வளோ போடுறோம், நாங்கள் இவ்வளோ படிச்சிருக்கு, பொண்ணு வந்து பாட தெரியும் ஆட தெரியும் அப்படின்னு போய் சொல்லி அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவசரத்துக்கு 1000 போய் செல்வி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அவஸ்தப்படுற பெண்கள் ஏராளம், அதுல ஒரு பெண் தான் தங்கமயில். ஸோ அதனால தங்கமயில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க ஆக்டிவான பர்சனா இல்ல லேசியான பர்சனா? ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நான் இருக்கிறதுலயே ரொம்ப ஆக்டிவான பர்சன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையும் ரொம்ப கலாட்டா பண்ணுவேன். என்னால கொஞ்ச நேரம் எனக்கு பிரச்சனை என்னன்னா சும்மாவே இருக்க முடியாது, அங்கே இங்கே ஓடிட்டே இருப்பேன், யார்கிட்டயாவது போய் பேசிட்டே இருப்பேன். கொஞ்சம் ஷூட்டிங் ஸ்பாட்ல அட்டகாசம் ஓவரா தான் இருக்கு.
உங்கள் ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எதுவுமே நீங்கள் இப்போ டிவியில் ஒன்று பார்க்குறீங்கன்னு வைங்களா, அதாவது ஃபிக்ஷனில் நீங்கள் ஒரு சீரியலில் பார்க்குற படத்தில் பார்க்குற எதுவுமே உண்மை கிடையாது. அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம், எல்லாத்தையுமே நீங்கள் உண்மை அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப மனசுக்குள்ளே எடுத்துக்க வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கதை பார்க்குறோம், கதை மாந்தர்கள் தான் அவங்க. ஸோ அதனால் ரொம்ப டென்ஷன்லாம் ஆகாதீங்க, ரொம்ப பதட்டப்படாதீங்க, அதை பார்த்து நீங்கள் ரொம்ப பதட்டப்படுறீங்க. ஸோ அப்படிலாம் பண்ணாதீங்க, ஜாலியாக ரிலாக்ஸ்டாக பாருங்கள். அப்புறம் சீரியல் பார்க்குறது, படம் பார்க்குறது, அதெல்லாம் தாண்டி உங்களுக்கான ஒரு வாழ்க்கை இருக்குது, ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக ஃபேன்ஸ்க்கு இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போ ஆர்டிஸ்டாக சம்பளம் கொடுக்குறாங்க, நாங்கள் நடிக்கிறோம், ஆனால் நீங்கள் வந்து எந்த மானிட்டரி பெனிஃபிட்டுமே பண்ண ரீதியாக எதுவுமே இல்லாமல் நீங்கள் உங்களோட ஆசைக்காக ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அந்த கேரக்டர்ஸ் அந்த ஆர்டிஸ்ட் மேலே வந்து சீரியலை தாண்டி ஒரு அன்பு ஒன்று கொடுக்குறீங்க, ரொம்ப அது ஜென்யூனான ஒரு அன்பு கொடுக்குறீங்க நீங்கள், அது ரொம்ப வியப்பான ஒரு விஷயம். இவ்வளோ ஒரு உண்மையிலேயே நம்மளை லைஃப்பில் தெரிஞ்சவங்க மாதிரியான ஒரு அன்பை இத்தனை வருஷமெல்லாம் தொடர்ந்துலாம் கொடுக்குறீங்க, ஸோ அது ரொம்ப அழகான விஷயம். ஸோ அதுக்கு வந்து எல்லா ஆர்டிஸ்ட் சார்பாகவுமே வந்து ரொம்ப ரொம்ப மனசுலேருந்து தேங்க்யூ சொல்லணும்.